ஹலோ எவ்ரிவன், பிக் பாஸ் தமிழ் சீசன் ஃபோரோட டே ஒன் எபிசோட் நேற்று ரொம்ப ஃபன்னாக நடந்து முடிஞ்சது. ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா என்னோட ரிவ்யூவை தான் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. டே ஒன் எபிசோட் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்ட்ரடக்ஷன் எபிசோடில் எல்லா கண்டஸ்டண்ட்டும் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா பிக் பாஸ் எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் லிவிங் ஏரியாவில் அசம்பிள் பண்ண வச்சு ஒரு வெல்கம் நோட் கொடுத்தாரு. அண்ட் கூடவே இந்த புது பிக் பாஸ் வீட்டோட ரூல்ஸையும் அனௌன்ஸ் பண்ணாரு. எப்படி நீங்கெல்லாம் வெளியில் ஒரு பார்ஷியல் லாக்டவுனில் இருந்தீங்களோ அதே மாதிரி பிக் பாஸ் வீட்லையும் பார்ஷியல் லாக்டவுன் தான் இருக்கும். ஒரு பெட்ரூம், ஒரு பாத்ரூம் அண்ட் கிச்சனில் ரெண்டு பர்னர்ஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மீதி இருக்க ஒரு பெட்ரூம், ஒரு பாத்ரூம் அண்ட் ரெண்டு பர்னர்ஸ் பூட்டப்பட்டு இருக்கும், உங்களால் யூஸ் பண்ண முடியாதுன்னு பிக் பாஸ் சொல்ல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆனாங்க. இத்தனை பேருக்கு எப்படி ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ண முடியும் சொல்லி அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. டே ஒன் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நேற்று அப்படின்னு காட்டி கமல்ஹாசன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க டாய்லெட்டை பார்த்து கமெண்ட் பண்ண அந்த செக்மெண்ட்டை மறுபடியும் போட்டாங்க. டாய்லெட்டை ஏன் பூட்டி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதை போட்டு காட்டிட்டு ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பிக் பாஸ் கமல்ஹாசன் அவர்களோட ரெக்வஸ்ட்னால உங்களுக்கு அந்த பாத்ரூம் திறந்து விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டோர் ரூம்ல பாத்ரூம்கான கீ வந்தது. ரியோ வேக வேகமா அந்த கீயை வாங்கிட்டு போய் பாத்ரூமை திறப்பு விழா பண்ணி வச்சாரு. அடுத்து கேர்ள்ஸ் எல்லாமே ரூம்ல அவங்கவுங்க திங்ஸை வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எம்டியா இருக்கு, அண்ட் அது பூட்டப்பட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுக்க போயிட்டாங்க. சிவானி மட்டும் வெளியில வந்து நடந்துட்டு இருக்காங்க. கார்டன்ல இருந்து சுரேஷ் சக்கரவர்த்தி சிவானி கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து கண்மணி அன்போடு காதலன் ரெண்டு பாட்டை பாடிட்டு இருந்தாங்க. சிவானி பாட்டு பாடும் போது அவங்களோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரிய காட்டினாங்க. ஆரி லிவிங் ரூம்ல வந்துட்டு இருந்தாரு. அங்கே பாய்ஸ் எல்லாருமே கவுச்சில் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ வேக வேகமாக ஆரி பாத்ரூம்குள்ளே போய் ஒரு டவல் எடுத்துட்டு வந்தாரு. எடுத்துட்டு வந்த அவர் ரியோக்கு போத்தி விட்டாரு. கேர்ள்ஸ் எல்லாமே பெட்ரூம்ல படுத்திருந்தாங்க, அண்ட் பாய்ஸ் எல்லாருமே வந்து லிவிங் ரூம்ல படுத்திருந்தாங்க. இதை பத்தின டிஸ்கஷன் எதுவுமே நமக்கு காட்டல. கேர்ள்ஸாவே பெட்ரூமா ஆக்குபை பண்ணிட்டாங்களா, இல்ல பாய்ஸ் வந்து பெருந்தன்மையா விட்டு கொடுத்துட்டாங்களான்றது வந்து நமக்கு தெரியல. அடுத்து அபிஷியலான டே ஒன் வேக்கப் டான்ஸோட ஸ்டார்ட் ஆகுது. மொதல் நாளே வேக்கப் டான்ஸ்க்காக இவங்க மாஸ்டர் படத்தில் வர வாத்தி கம்மிங் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம கண்டெஸ்டன்ட் எல்லாருமே காலையிலே ஏஞ்சிட்டாங்க. எல்லாருமே கார்டன் ஏரியாவுக்கு வந்து செம்மையா டான்ஸ் பண்ணாங்க. இந்த டான்ஸ் மூமெண்ட்ஸை தான் நம்ம வந்து ப்ரமோல பார்த்தோம். நெக்ஸ்ட் காலையில 11 மணி ஆயிடுச்சு. ஆரியும் சோமுவும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் டேபிளை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க ரேகா. அந்த பக்கம் போன ஆஜித்தையும் கூப்பிட்டு தனக்கு ஹெல்ப் பண்ணும்படி கேட்குறாங்க. அவரும் வந்து அவங்களுக்கு உதவி பண்றாரு. ஷனம் இன்னொரு பக்கம் பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற கேர்ள்ஸ் எல்லாமே பெட்ல உட்காந்துட்டு ஃபோன் இல்லாமல் நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீக்குக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாமே ஸ்டோர் ரூம்ல வந்து சேருது. ஸோ அதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. மணி 12:30 ஆகுது. இப்பவும் ரேகா வீடு பெருக்கிட்டு இருக்காங்க. மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் கிச்சன்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. சிவானியும் நிஷாவும் பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. பாலாஜி ஆப்போசிட்ல இருக்க கண்ணாடி வழியா பாத்துட்டு இருக்காரு. நிஷா சிவானி கிட்ட இங்கேருந்து பேசினா அவனுக்கு கேட்காது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜிய சிரிச்சுக்கிட்டே திட்டிட்டு இருக்காங்க. அது என்னன்னு புரியாத பாலாஜியும் சிரிக்கிறாரு. இதை பார்த்த சிவானியும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சோ ரொம்பவுமே கலகலப்பா இருந்தது. இதை தொடர்ந்து 2:45 பிக் பாஸ் எல்லாரையும் கார்டன் ஏரியால அசம்பிள் பண்ண சொல்றாரு. அண்ட் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் இதுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. கார்டன் ஏரியால ஒரு கட்டம் போட்டிருக்கு. அந்த கட்டத்துக்கு மேல எல்லா ஹவுஸ்மேட்ஸும் போய் நிக்கிறாங்க. கட்டத்துக்கு நடுவுல ஒரு மூட்டை தொங்க விட்டு இருக்கு. இதை யாராவது திறந்து விடுங்கன்னு பிக் பாஸ் சொல்ல ரியோ வாலண்டியரா போய் திறந்து விடுறாரு. ரியோ காலையிலேருந்தே எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து முன்னாடி நிக்கிற மாதிரி தெரியுது. ரியோ திறந்து விட்ட மூட்டையிலேருந்து கலர் கலரா பந்துகள் கீழே விழுது. எல்லாரும் போய் பந்துகளை எடுத்துக்கிறாங்க. யாரு அதிக நம்பர் ஆஃப் பால்ஸ் எடுக்கிறாங்கன்னு தான் போட்டியா இருக்கும்னு சொல்லி ரியோ நிறைய பந்துகளை தன் கையில வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மொத்தத்திற்கா கொடுத்துடுறாங்க. இந்த கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 15 பந்து இருக்கு. ஆனா நம்ம கண்டெஸ்டன்ட் 16 பேர் இருக்காங்க. சோ ஆட் மேன் அவுட் மாதிரி பந்து இல்லாத அந்த ஒரு நபர் மட்டும் பிக் பாஸ் கூப்பிடுறாரு. அந்த நபர் தான் நம்ம ரம்யா பாண்டியன். ரம்யா பாண்டியனை பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்க்கு கூப்பிடுறாரு. ரம்யாவும் கொஞ்சம் பயந்த மாதிரியே நானா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உள்ள போன ரம்யாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. கன்ஃபெஷன் ரூம் சேர் முன்னாடியே ஒரு கிரவுனும் கிங்குக்கான ஒரு ரோபும் இருக்கு. ஸோ இந்த வாரத்தோட கேப்டன் நீங்க தான் ரம்யா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னதும் ரம்யாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல.
அவங்களோட ரியாக்ஷன் ரொம்பவுமே சூப்பரா இருந்தது. ரம்யாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து ரம்யாவுக்கான இந்த வார டாஸ்க் என்னன்னா, வீட்டுல இருக்க எல்லாரும் நல்லா சமைச்சு சாப்பிடணும், வீடை சுத்தமா வச்சுக்கணும், அண்ட் பாத்திரங்கள் எல்லாம் கழுவி இருக்கணும், பாத்ரூம் எல்லாம் கிளீனா இருக்கணும், இதையெல்லாம் நீங்க தான் பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்றாரு. பிக் பாஸ் கிட்ட பேசிட்டு அந்த கிங் ரோபையும் க்ரௌனையும் போட்டுட்டு ஒரு குவீன் மாதிரி வெளியில வராங்க நம்ம ரம்யா பாண்டியன். ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் லிவிங் ரூம்ல அசம்பிள் பண்ண ரம்யா தான் தான் இந்த வாரத்தோட கேப்டன் சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த வாரத்துக்கான டீம்ஸையும் பிரிக்கிறாங்க. ஸோ குக்கிங்க்கு சனம், ரேகா, அனிதா, சுரேஷ் இவங்க நாலு பேரும் போக, ஸ்பெஷல் வாஷிங்க்கு நிஷா, வேல்முருகன், ஆரி, சோம்சேகர் இவங்க நாலு பேரும் போறாங்க. ஹவுஸ் கிளீனிங்க்கு கேப்ரியலா, சம்யுக்தா, ஆஜித் அண்ட் ரம்யாவும் போக, மீதி இருக்க நாலு பேரான ரியோ, ரமேஷ், பாலா அண்ட் சிவானி இவங்க நாலு பேரும் டாய்லெட் கிளீனிங் எடுத்துக்கிறாங்க. டைம் இப்போ 4 மணி ஆச்சு. நிஷா, ரேகா, சிவானி, அனிதா இவங்க நாலு பேரும் பெட்ரூம்ல இருக்காங்க. ரேகா தன்னோட மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் காணும், மூக்குத்தி காஜல்லாம் வரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்ட நிஷா அவங்கள கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க இப்படிதான் 100 நாளைக்கு கம்ப்ளைண்ட் தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரேகாவை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நிஷா கேமரா பக்கத்துல இருக்க பெட்ல படுத்துட்டு இருக்காங்க அண்ட் கேமராவை பார்த்து பார்த்து பேசிட்டே இருக்காங்க. சீசன் 2ல ஐஸ்வர்யா, சீசன் 3ல ஷெரின் மாதிரி இந்த சீசன்ல நிஷா கேமராவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அனிதா சம்பத் அவங்கள செம்மையா கலாய்க்கிறாங்க. நிஷா ஒரு ஷோல இருந்தாங்கன்னா எப்படி அந்த இடமே கலகலன்னு இருக்குமோ அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயும் அவங்க ரொம்ப கலகலன்னு எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க. இந்த 100 நாட்களும் நிஷா பிக் பாஸ் வீட்டுல இருந்தாங்கன்னா இதே மாதிரி ரகலையான செக்மெண்ட்ஸ் நிறைய நமக்கு கிடைக்கும். அடுத்ததும் ஒரு ஃபன் செக்மெண்ட் தான். 4:55 கார்டன் ஏரியால சில ஹவுஸ்மேட்ஸ் நின்று பேசிட்டு இருக்காங்க. அனிதா எல்லாரையும் கேம் விளையாடலான்னு கூப்பிடுறாங்க. என்ன கேம் விளையாட போறாங்கன்னா டிக் டிக் யாரது திருடன், சேசர் யாருன்னு செலக்ட் பண்றதுக்காக அவங்களுக்குள்ளேயே சாபூத்திரி போட்டுக்கிறாங்க. அண்ட் இதுல செலக்ட் ஆகுறது நம்ம ரியோ தான். எல்லாரும் கார்டன் ஏரியால விளையாட தயாராகிட்டு இருக்க சிவானி மட்டும் குவாரண்டைன் பீரியட்ல இருந்து வெளிவர மனசு இல்லாம தனிமையிலே உள்ள உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேம் செக்மெண்ட் ஃபுல்லாவுமே அனிதா ரொம்ப கியூட்டா எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டி ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கும் போது போன சீசன்ல இருந்த லாஸ்லியாவை பார்த்த மாதிரியே இருந்தது. இந்த கேமோட செக்மெண்ட்டை தான் நேத்து ப்ரமோல காட்டியிருந்தாங்க. நிஷா துரத்திட்டு ஓடும் போது எப்பவும் போல கீழே விழுந்துடுறாங்க. ரியோ அந்த அக்கா எப்பவுமே இப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. விஜய் டிவியில இருக்கிற பிரபலங்களுக்கு இந்த மாதிரி ஓடி பிடிச்சு விளையாடுறது, ஒத்துற ஒத்துற கலாய்க்கிறதுன்றது வந்து அசால்ட்டா வர ஒரு விஷயம். ஆனா பாலா விஜய் டிவிக்கு புதுசு அப்படின்றதுனால கேம்ல விளையாடுறதுக்கு முதல்ல தயங்குறாரு. அண்ட் அவர் சொல்றத பார்க்கும் போதுமே நமக்கு தெரியுது ஒரு தயக்கத்தோடவே விளையாட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் எல்லாருக்கூடையும் சேர்ந்து மிங்கிள் ஆகி விளையாடும் போது அவருக்கே அது ரொம்ப ஜாலியா இருக்கு. இந்த கேம்ல ஜாயின் பண்ணிக்கிட்ட இன்னொரு ஆளு ஜித்தன் ரமேஷ். என்னதான் ஒரு பெரிய ப்ரொடியூசரோட பையனா இருந்தாலுமே அந்த ஒரு தலகணம் எதுவுமே இல்லாம மத்த ஹவுஸ்மேட்ஸோட நல்ல நெருங்கி பழகுறாரு அண்ட் விளையாடவும் செய்யறாரு. இவங்கெல்லாம் ஜாலியா சின்ன குழந்தைங்க மாதிரி விளையாடுறத பார்த்த எங்களுக்கு எங்களோட சின்ன வயசு ஞாபகங்கள் வந்தது மட்டும் இல்லாம இப்போ இந்த மாதிரி விளையாட முடியலையேன்ற ஒரு ஏக்கமும் இருந்தது. உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீலிங் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு வருஷம் வருஷம் வயசு ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம மனசை என்னைக்குமே இளமையா வச்சிருந்தா வாழ்க்கை இனிமையா இருக்கும். இன்னைக்கு டே ஆரம்பிச்சதுல இருந்தே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் கலகலன்னு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாங்க. முத நாளே இவங்கெல்லாம் எப்படி ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் ஏதாவது டாஸ்க் கொடுக்கணும்னு சொல்லி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட 2 ஸ்டாம்ப் கொடுக்கப்பட்டது, ஒரு ஆர்ட் மற்றும் ஒரு புரோக்கன் ஆர்ட். இந்த 16 கண்டெஸ்டன்ட்ல உங்களுக்கு பிடிச்ச 2 பேருக்கு ஆர்ட் ஸ்டாம்பையும், பிடிக்காத 2 நபர்களுக்கு புரோக்கன் ஆர்ட் ஸ்டாம்பையும் கொடுக்கணும். இந்த டாஸ்க் நாளைக்கு நடக்க போற நாமினேஷனுக்கு ஒரு ரிகர்சல் மாதிரினும் பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. சம்யுக்தா தான் இந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அவங்க ஆர்ட் ஸ்டாம்பை வேல்முருகனுக்கும் ரம்யாவுக்கும் கொடுத்தாங்க. புரோக்கன் ஆர்ட் ஸ்டாம்பை சிவானிக்கும் ரேகாவுக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்த சனம் ஆர்ட் ஸ்டாம்பை பாலாக்கு கொடுத்தாங்க. இந்த செயல் என்னமோ தர்ஷனா கொஞ்சம் கடுப்பேத்துறதுக்காக செஞ்ச மாதிரியே இருந்தது. சனம் என்னதான் பாலாவுக்கு ஆர்ட் கொடுத்தாலும் பாலாவோட கண் என்னமோ சிவானி மேலதான் இருக்குது. சனம் தன்னோட இன்னொரு ஆர்ட் ஸ்டாம்ப சம்யுக்தாக்கு கொடுத்தாங்க. புரோக்கன் ஆர்ட் ஸ்டாம்ப சிவானிக்கும் ரமேஷுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நடந்த அந்த வாக்குவாதத்தை தான் நேத்து பிரமோல நீங்க பாத்திருப்பீங்க. சிவானி மேல நீ உன்னோட ஏஜுக்கு ஏத்த மெச்சூரிட்டியில இல்ல, நீ ரொம்ப தனிமையில இருக்க, யாருக்கூடையும் பழக மாட்டேன்றன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சனம்.
வந்த முதல் நாளே சிவானிக்கும் சம்யுக்தாக்கும் இடையில பெட் பிடிக்கிறதுல ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு. சோ அந்த சண்டையை பத்தியும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்துதான் நிஷா தன்னோட ஆர்ட் ஸ்டாம்பர் ரியோவுக்கும் ரமேஷுக்கும் கொடுத்தாங்க. தன்னோட புரோக்கன் ஆர்ட் ஸ்டாம்பர் சம்யுக்தாக்கும் சோமசேகருக்கும் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்த ரேகா தன்னோட ஆர்ட் ஸ்டாம்ப ஆரிக்கும் சம்யுக்தாக்கும் கொடுத்தாங்க. அண்ட் புரோக்கன் ஆர்ட் ஸ்டாம்ப சிவானிக்கும் நிஷாவுக்கும் கொடுத்தாங்க. நிஷா தன்னை எப்பவுமே கலாச்சிட்டு இருக்கிறதால தனக்கு நிஷாவை பிடிக்காது அப்படின்னு சொல்லி கிண்டலா சொல்லிட்டு இருந்தாங்க ரேகா. சிவானி தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே தன்னை முதல்ல நல்லபடியா கிரீட் பண்ணது வேல்முருகனும் சனமும். அதனால அவங்களுக்கு ஆர்ட் ஸ்டாம்ப கொடுத்திருக்காங்க. சம்யுக்தாவுக்கும் பாலாவுக்கும் புரோக்கன் ஆர்ட் ஸ்டாம்ப் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்தார் ரமேஷ். இவர் தன்னோட ஆர்ட் ஸ்டாம்பர் ரம்யாவுக்கும் சுரேஷுக்கும் கொடுத்தாரு. அண்ட் புரோக்கன் ஆர்ட் ஸ்டாம்பர் சிவானிக்கும் சனத்துக்கும் கொடுத்தாரு. வேல்முருகன் தன்னோட ஆர்ட் ஸ்டாம்ப ஆரிக்கும் சோம்சேகருக்கும் கொடுத்தாரு. புரோக்கன் ஆர்ட் ஸ்டாம்ப வயதுல சிறியவர்களான கேப்ரியாலாவுக்கும் ஆஜித்துக்கும் கொடுத்திருக்காரு. சின்ன பிள்ளைங்க தப்பா நினைச்சுக்காதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னாரு. ஆரி தனக்கும் சோமசேகருக்கும் வந்த முதல் நாளே ஒரு நல்ல நட்பு உண்டாகிடுச்சு, அதனால அவருக்கு என்னோட ஆர்ட் ஸ்டாம்ப கொடுக்கறதாவும் அடுத்த ஆர்ட் ஸ்டாம்பர் ரியோவுக்கும் கொடுத்தாரு. தன்னோட புரோக்கன் ஆர்ட் ஸ்டாம்பர் சம்யுக்தாவுக்கும் கேப்ரியாலாவுக்கும் கொடுத்தாரு. சோமசேகரும் ஆரிக்கே தன்னோட முதல் ஆர்ட் ஸ்டாம்ப கொடுத்தாரு. அண்ட் ரெண்டாவது ஆர்ட் ஸ்டாம்ப வேல்முருகனுக்கு கொடுத்தாரு. இவர் தன்னோட புரோக்கன் ஆர்ட் ஸ்டாம்ப நிஷாவுக்கும் சிவானிக்கும் கொடுத்தாரு. நிஷா தனக்கு புரோக்கன் ஆர்ட் ஸ்டாம்ப் கொடுத்ததால தான் உங்களுக்கு நான் திரும்ப கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாரு. அடுத்து வந்தார் ஆஜித். ஆஜித் தன்னோட ஆர்ட் ஸ்டாம்ப ரம்யாவுக்கும் அனிதாவுக்கும் கொடுத்தாரு. புரோக்கன் ஆர்ட் ஸ்டாம்ப ரேகாவுக்கும் சிவானிக்கும் கொடுத்தாரு. ரேகா ரொம்ப ஆர்டர் பண்ற மாதிரி பேசுறாங்க, அது எனக்கு பிடிக்கல அப்படின்றனால அவங்களுக்கு புரோக்கன் ஆர்ட் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ரம்யா தனக்கும் சம்யுக்தாக்கும் நல்ல ஒரு நட்பு இங்கு உருவாகியிருக்கு, அதனால அவங்களுக்கு முதல் ஆர்ட் ஸ்டாம்ப கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டாவது ஆர்ட் ஸ்டாம்ப சுரேஷுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு அவர் தான் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்தாரு, அதனால அவருக்கு அந்த ஆர்ட்டை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. தன்னோட புரோக்கன் ஆர்ட்டை பாலாவுக்கும் சிவானிக்கும் கொடுத்துருக்காங்க. சுரேஷ் தன்னோட ஆர்ட் ஸ்டாம்ப ஆஜித்துக்கும் நிஷாவுக்கும் கொடுத்தாரு. அண்ட் புரோக்கன் ஆர்ட் ஸ்டாம்ப ரேகாவுக்கும் சிவானிக்கும் கொடுத்தாரு. அண்ட் சிவானி கிட்ட நேத்து நைட் என் கூட நல்லா தான் மிங்கலாய் பேசிட்டு இருந்த, ஏன் இப்ப உன்னை நீ ஏன் தனிமைப்படுத்திக்கிற அப்படின்னு சொல்லி கேள்வியும் கேட்டாரு. சோ லாஸ்டா வந்தாங்க கேப்ரியாலா. கேப்ரியாலா தன்னோட ஆர்ட் ஸ்டாம்ப ஆரிக்கும் அண்ட் சிவானி தான் கூட நெருங்கி பழகணும் அப்படின்றதுக்காக சிவானிக்கும் கொடுத்திருக்காங்க. தன்னுடைய புரோக்கன் ஆர்ட் ஸ்டாம்ப ரேகாவுக்கும் சனத்துக்கும் கொடுத்தாங்க. சனம் வந்த முதல் நாள்லயே நடிக்கிற மாதிரி இருக்கு, அதனாலதான் அவங்களுக்கு இந்த புரோக்கன் ஆர்ட்னும் சொல்லியிருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸ்ல இன்னும் மூணு பேர் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணல, ரியோ, பாலா, அனிதா. அண்ட் இன்னைக்கு ப்ரமோ பார்க்கும் போது அனிதாவோட இந்த டாஸ்க் தான் கண்டினியூ ஆகுது. சோ இன்னைக்கு எபிசோட்ல இவங்க எல்லாம் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். வாத்தி கம்மிங்ன்ற விறுவிறுப்பான பாடலோட குதூகலமா ஆரம்பிச்சு பிக் பாஸ் டே ஒன், நிஷா மற்றும் அனிதா போன்றவர்களோட கலகலப்பான பேச்சால ஹவுஸ்மேட்ஸ் மட்டும் இல்லாம பாக்குற ரசிகர்களையும் சந்தோஷப்படுத்திட்டு இருந்தாங்க. ஈவினிங் பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கால ஹவுஸ்மேட்ஸ்குள்ள ஒரு குழப்பம் உண்டாகி இருக்கு. இந்த குழப்பம் இன்னைக்கு நடக்க போற நாமினேஷன்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கைன்றத சீசன் போரோட டே ஒன்ல நமக்கு சொல்லிருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ். இந்த 100 நாட்கள்ல நமக்கு இன்னும் என்னென்ன பாடங்கள்லாம் இவங்க சொல்லித்தர போறாங்கன்னு தெரியல. இன்னும் இதே மாதிரி என்னென்ன ட்விஸ்டும் டர்ன்ஸும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்போம். இதே மாதிரி டெய்லியும் நீங்க பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பை பை.